தமிழ் சினிமாவோ ஒரு பரட்டு பரட்டி போட்டுருச்சுனே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த வசூல் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு போயிருச்சு. நிறைய விமர்சனங்களுக்கு மத்தியில வென்ற படம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா நெல்சனுக்கு ஒரு சரியான கம்பேக் அப்படின்ற மாதிரி தான் எல்லா சைடும் எல்லா ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்ட ஒரு படம். அதை கண்டிப்பா அந்த லியோ பீட் பண்ணுவோம். விஜய் படங்கள் வர்ற நேரம் பூராமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. இதனால வருதுங்கிறது தெரியல நமக்கு. முதல்ல ஒவ்வொரு படத்துக்குமே அந்த பிரச்சனை வருது. விஜய் படம் வரும்போது பூராமே வருது. போன தடவை பார்த்தீங்கன்னா துணிவும் வாரிசும் வரும்போதும் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ தனியா வரும்போதும் பிரச்சனை இருந்துச்சு. என்ன மாதிரி இருக்கா? நானும் தான் 25 வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ட்ரெய்லரை வச்சு எந்த படத்தையுமே நம்ம முடிவு பண்ண முடியும். ஒரு ஆங்கில படமா இருக்கட்டும், ஒரு தமிழ் படமா இருக்கட்டும், ஒரு ட்ரெய்லரை வச்சு எந்த படத்தையுமே நம்ம முடிவு பண்ண முடியும். அவங்க பார்க்குறாங்க, திருப்பி வீடியோவில் பார்க்குறாங்க, நம்ம உடைச்சது எப்படி இருக்குது, தேட்டர் நல்லா இப்படி இருந்த தேட்டருக்கு போச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே அவங்களுக்கும் வருத்தம் இருக்க தான் செய்யும். அப்போ அதே திருப்பி இன்னொரு தேட்டரில் செய்யும்போது அது அவங்களுக்கே தெரியும். அது இல்லை பயரா ஆயிருச்சுன்னு வச்சுக்கிறேன். கண்டிப்பாக அத்தனை பேருக்கு என்ன உயிர் பார்க்க சாதாரண வெளியில் பட்டாசு வச்சு பட்டாசு கடைக்கு வெடிச்சு வெடித்தாலே உயிர் சேதாயிரு. 10,000 பேர் உள்ளே உட்காந்துருக்கு ஒரு பட்டாசை போட்டால் ஒரு ஃபயர் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும் அதையும் புரிஞ்சுக்கிறோம். திரையரங்கில் அவ்வளோ கூட்டம் கூடும்போது ஒருத்தர் இப்படி பண்ணணுங்கிறாங்க, ஒருத்தர் அப்படி பண்ணணுங்கிறாங்க, உள்ளே வந்து அவ்வளோ ஒரு 1000 பேர் நிற்கும் போது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற முடியல. செய்திமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கு பார்த்தாலும் லியோ. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மதுரைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மதுரையில் அம்பிகா சினிமாஸ் திரு ராஜசேகரன் அவர்கள் நம்முடன் இன்னைக்கு இணைந்திருக்கிறார். அவருடன் பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறார். வணக்கம். வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்த படம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர். தமிழ் சினிமாவோ ஒரு பரட்டு பரட்டி போட்டுருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த வசூல் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு போயிருச்சு. நிறைய விமர்சனங்களுக்கு மத்தியில வென்ற படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நெல்சனுக்கு ஒரு சரியான கம்பேக் அப்படின்ற மாதிரி தான் எல்லா சைடும் எல்லா ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்ட ஒரு படம். அதை கண்டிப்பா அந்த லியோ பீட் பண்ணுமா? ஏன்னா எல்லா பக்கத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெயிலர்லாம் பீட் பண்ணாது. அதில் ஒருத்தர்லாம் பேர் சொல்ல வேணா இந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, ஜெயிலரை பீட் பண்ணிருச்சு, ஜெயிலர் வசூலை தொட்டுச்சு அப்படின்னா நான் மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. சினிமாவை பொறுத்தளவில் வந்து அந்த மாதிரி போட்டி போடுறதுங்கிறதெல்லாம் விஷயம் வந்து நம்ம வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம எதையும் சொல்றது, இது இந்த படத்தை பற்றி யாருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் டைரக்டர் தான் தெரியும், அதில் நடிச்ச நடிகர்கள் தான் மட்டும்தான் தெரியும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு பப்ளிக் வந்து தெரிய போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்றதுங்கிறது தப்பு. படம் வரட்டும், ஒரு நம்பிக்கை தான். ஒரு லோகேஷ் கனகராஜுங்கிறத அவர் 4 வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு, இந்த படமும் அந்த வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதனால் வந்து இதை பீட் பண்ணுமா அதை பீட் பண்ணுமாங்கிறது நம்ம படம் வந்து ஒரு நாள் ஓடினா தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை பற்றி பேசுறது பெரிய இதாக தெரியல எனக்கு. நினைக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதாவது இப்போ படம் வந்து உங்களுக்கு முத நாளே இல்லை வந்து முன்னாடியே போட்டு காமிப்பாங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ ஆடியன்ஸ் பார்க்குறப்பதான் நீங்களும் ஆடியன்ஸ் பார்க்கறப்பதான் நாங்களும் பார்ப்போம். இது யார் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது சாரி ப்ரொடியூசர்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ப்ரீவியூஸோன்னு ஒன்று சொல்லி அங்கே போடுவாங்க. அதாவது படத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. அதையுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய படங்களை போட்டு காட்டுறது கிடையாது, ஒரு சில படங்கள் போட்டு காட்டுறாங்க. அது மாதிரி பெரிய நடிகர்களை காட்டும் ஓரளவுக்கு அதுக்கடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்க நடிகர்கள் படங்களை போட்டு காட்டுறாங்க. அது அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. நம்ம தியேட்டருக்கு ஆளுகளோ யாருமே பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்த்து நாங்கள் எடுக்க முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நடிகர்கள் படம் வந்து எஃப்டிஎஃப்எஸ் வருது, ஸ்பெஷல் ஷோ வர்றாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை ஷோ, அந்த அந்த வரைமுறையே எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு ரீசெண்டாக வந்து எல்லா படத்தையும் நம்ம சொல்லலாம். குறிப்பிட்டு லியோக்கு மட்டும் ஏன இவ்வளோ கட்டுப்பாடு? இது ஒரு சினிமாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் என்னன்னு தெரியல எனக்கு. இது விஜய் படங்கள் வர்ற நேரம் பூராமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. எதனால வருதுங்கிறது தெரியல நமக்கு. முதல்ல ஒவ்வொரு படத்துக்குமே அந்த பிரச்சனை வருது. விஜய் படம் வரும்போது பூராமே வருது. போன தடவை பார்த்தீங்கன்னா துணிவும் வாரிசும் வரும்போதும் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ தனியாக வரும்போதும் பிரச்சனை இருக்கு. சினிமாவை சினிமாவை பார்க்கணும் எல்லாருமே, யாரா இருந்தாலும் சொல்றேன். சாதாரண அடித்தட்டு மக்கள்ல இருந்து இப்போ ஹையஸ்ட் பீப்புள் வரைக்குமே சினிமாவை சினிமாவை பார்த்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அதுதான் அது அது சினிமாவுன்னு நினைச்சு பார்க்கணும். இதை வேற மாதிரி நினைச்சு பார்த்தாங்க அப்படின்னா அது தவறது. அப்படி நினைக்கிறவங்களுக்கும் தப்பு தான். ஆனா இப்போ ஒவ்வொரு தியேட்டருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ மதுரையில வெற்றி தியேட்டர் அப்படின்னா அஜித் அவர்களோட படம் வந்து என்ன படம் வந்தாலும் அங்கே அதிகமா இறங்கும் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது அவங்க வந்து அஜித் ஃபேன்ஸ் அதிகம். அந்த மாதிரி இங்கிட்டு தேவி கலவாணி எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு தங்கரிகள்
அந்த மாதிரி நம்ம அம்பிகா சினிமாஸ் எடுத்துக்கிட்டா எந்த ஃபேன் பேஸ்னே அதிகம், யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகம்? அப்படி அதிகம்லாம் சொல்ல முடியாது, எல்லா படத்துக்குமே ஒரே மாதிரி ஆடியன்ஸ் தான். இப்போ நீங்க ரஜினியா இருந்தாலும் விஜயா இருந்தாலும் அஜித்தா இருந்தாலும் யாரா இருந்தாலும் படம் போட்டோம்னா ஒரே மாதிரி ஆடியன்ஸ் தான் வர்றாங்க. அது யார் வந்து கம்மியா வர்றாங்க கூட வர்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. படங்கள் பெரிய நடிகர்கள் படங்கள் வரும்போது ஆடியன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஈவன் அந்த ஏரியா வந்து நம்ம ஏரியா வந்து கிளாஸ் ஏரியா கிளாஸ் பீப்புள். ஆமா, அப்ப வந்து உங்களுக்கு வந்து நீ ரசிகர்கள் பொதுமக்கள் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது, எல்லா பேருமே வந்து ஒரே மாதிரி தான் வர்றாங்க. அதே ரஷ் தான் இருக்கும், அதே ஷோ ஃபுல்லாகிறது எல்லா பேருக்கும். இதுல வந்து நம்ம இந்த ரசிகர்களுக்கு இப்படித்தான் அந்த ரசிகர்கள் இப்படித்தான் நம்ம பிரிச்சு சொல்ல முடியாது. ஆனா இப்ப நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது, அது 7 மணியா 9 மணி அந்த டாபிக்ல நம்ம போகணும், நாளைக்கு உறுதியா ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகுது. ஸோ அதற்கு நீங்க என்ன மாதிரி முன்னேற்பாடுகள்ல இருக்கீங்க? ஏன்னா ரசிகர்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம், ஏன்னா ஒரு போஸ்டர் வைரல் ஆயிட்டு இருந்துச்சு மாதிரி இல்ல சம்பவம் இருக்கு. ஆமா, அந்த மாதிரிலாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க என்ன மாதிரி முன்னேற்பாடுகள்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? எப்பவும் உள்ள பாதுகாப்பு தான், போலீஸ்க்கு லெட்டர் கொடுத்துருக்கோம், அவங்க பாதுகாப்புக்கு வருவாங்க. அது போக நாங்களும் ஆட்கள் போட்டிருக்கோம், வேலைக்கு ஆட்கள் எக்ஸ்ட்ரா ஆட்கள் போட்டிருக்கோம். எங்கனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதை பூரா நாங்கள் தியேட்டர்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல ரசிகர் கையில தான் இருக்கு, நம்ம வந்து எதுவும் சொல்ல போறது கிடையாது. இதை வந்து நாங்கள் அவங்கள நல்ல முறையாக உள்ள அனுப்பி நல்ல முறையாக வெளியே அனுப்பிச்சி விடணும், அவங்க படம் பார்த்து சந்தோஷமா அனுப்பிச்சு வெளியில் அனுப்பிச்சி விடணும். இதுதான் எங்கள் தியேட்டர்காரங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கு. எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், அசம்பாவிதங்கள் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்ன செய்யணுமோ செஞ்சுருக்கோம், பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு போலீஸ் அண்டு நம்ம திரையரங்களை வந்து எக்ஸ்ட்ரா ஆட்கள் லேபர்ஸ் போட்டிருக்கோம், போட்டு அதை சரி பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா. நீங்க பேசுறப்பே சொன்னீங்க சினிமாவை சினிமாவா பாருங்க, சினிமாவை சினிமாவே ஒரு கேள்வி கேட்குறீங்க. உங்களோட பார்வையில லியோ வெல்லுமா வெல்லாதா? ஏன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்க எல்லாத்தையும் பாப்பீங்க, ப்ரமோஷன்ஸ்ல இருந்து எல்லாமே நல்ல ஹைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட், நானும் 25 வருஷமா நானும் பாத்துக்கிட்டா இருக்கேன் சினிமாவை. ஒரு ட்ரெய்லரை வச்சு எந்த படத்தையுமே நம்ம முடிவு பண்ண முடியாது. கண்டிப்பா, ஒரு ஆங்கில படமா இருக்கட்டும் ஒரு தமிழ் படமா இருக்கட்டும், ஒரு ட்ரெய்லர் வச்சு எந்த படத்தையுமே நம்ம முடிவு பண்ண முடியாது. அதில் நடிச்சிருக்க ஹீரோஸு, அந்த டைரக்டர்ஸு, அந்த மியூசிக் டைரக்டர்ஸு, இந்த மாதிரி தான் நாங்கள் முதல்ல எடுத்து பார்ப்போம். இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க, எப்போ அந்த கூட்டணி வந்து வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு. நான் வந்து கன்ஃபார்ம் அது வெல்லும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எந்த படத்தையுமே நான் சொல்ல மாட்டேன். இந்த கூட்டணி பெரிய கூட்டணி, அப்போ கண்டிப்பாக படத்தில் விஷயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அது. ஏன்னா மாநகரமும் உங்க தியேட்டர்ல வெற்றி பெற்ற படம், கைதியும் வெற்றி பெற்ற கைதி, இந்த மாதிரி அந்த வரிசையில அந்த வரிசையில வருது. அதான் சொல்றேன், லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு பிம்பம், லோகேஷ் கனகராஜ் அண்ட் விஜய், விஜய் ரெண்டு பேருடைய பிம்பம் தான் அது. நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க படம் சுமாரா இருந்தா கூட அந்த பிசினஸ் ரீதியா போயிடும் போயிடும் அது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஃபைனலா வந்து உங்கள்கிட்ட தான் கண்டிப்பா கேட்கணும், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வர மாட்டாரா? சிரிப்பு வந்து வருவார்னு ஏத்துக்கலாமா? இல்லை, எப்படினாலும் நம்ம வந்து அரசியலை பத்தி இப்ப பேசுற அளவுல நம்ம வயசும் கிடையாது, அது நம்ம இதை பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. பார்க்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, அவர் வந்தா நல்லா இருக்கும். எல்லாரையும் அப்படித்தான் நினைக்கிறோம், எல்லாரையும் அப்படித்தான் நினைக்கிறோம். இவர் வந்தா நல்லா இருக்கும், இவர் வந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரையுமே நினைக்கத்தான் செய்யறோம். நம்ம வரட்டும், வந்து நல்லா செஞ்சாருன்னா ஓகே தான், நமக்கு ஒன்றும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசியலை பத்தி நமக்கு பெரிய இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆனா இவ்வளவு நேரம் வந்து உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றினே. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை, தியேட்டருக்குள்ள வந்து நம்ம தியேட்டரை வந்து நான் விசிட் பண்ணதில்லை, அது மட்டும் பாத்திரலாமா? பாத்திரா பாத்திரலாம். சமீபத்துல பாத்தீங்கன்னா சென்னையில ரோஹிணி திரையரங்கில் வந்து அந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கே வந்து அவ்வளவு பெரிய இதாகி பாத்திருப்பீங்க, தியேட்டர்ல இருக்க சேர்ஸ் எல்லாம் வந்து ரசிகர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முதல்ல வந்து இந்த ட்ரெய்லர் வெளியிடுறதுக்கே வந்து ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கிடையாது, அதாவது சென்சார் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணணும். சென்சார் வந்து அனுமதி கொடுக்கல, சென்சார் கொடுக்காம இவங்க இந்த டிவியில் வந்து அந்த யூடியூப்பை வச்சு அவங்க அந்த 4K 2K பண்ணி தியேட்டரில் போடுறாங்க. அப்படி அதுவே ஃபஸ்ட்டு சின்ன பிரச்சனை. அது இதை வந்து டிக்கெட் ப்ரைஸ் பண்ணி உள்ளே கொண்டு போய் பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வந்து சின்ன அசம்பாவிதம் நடந்தால் கூட அது ஒரு பெருசாக காட்ட ஆரம்பிச்சு. கண்டிப்பாக இப்போ ரசிகர்களுக்குள்ளேயே ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இன்னி வருங்காலத்தில் வந்து ட்ரெய்லர் வெளியீட்டுங்கிறதுக்கு நடத்துறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அது. இது ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் வச்சு நடத்தினா கூட பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா இது ஒரு
தியேட்டருக்குள்ள நடத்துங்கும் போது என்ன வேணாலும் நடக்கலாம். அதுதானே இங்க பிரச்சனையே. ஏன் அப்படின்னா ஓபன் ஸ்டேடியம்ல வந்து நம்ம ஆடியலன்ஸுக்கே வந்து எதுவுமே அந்த பெரிய ஒரு பிரச்சனையே ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருந்துச்சு. சோ அப்படின்றனாலதான ரசிகர்கள் ரொம்ப இதாயிட்டாங்க. அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ஆகுது இல்ல உங்களுக்கு. ஒரு திரையரங்குல அவ்வளவு கூட்டம் கூடும் போது ஒருத்தர் இப்படி பண்ணணுங்கிறாங்க, ஒருத்தர் அப்படி பண்ணணுங்கிறாங்க, உள்ள வந்து அவ்வளவு ஒரு 1000 பேர் நிக்கும் போது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற முடியல, உடனே பண்ண முடியல. இப்போ 4 பேர்னா உடனே சொல்லிடலாம், இங்க வாங்கப்பா இங்க வாங்கப்பான்னு சொல்லிடலாம். 1000 பேர் நிக்கிற இடத்துல நம்ம உடனே சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அப்ப அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வர்ற அந்த பிரச்சனைகள் தான் இது பூரா. ஆனா இது வந்து ஒரு தவறான செயல் தான் அது. ரசிகர்கள் வந்து யோசிக்கணும், அடுத்து வந்து உங்க தலைவர் படத்தை தான் அடுத்து வந்து பார்க்க போறாங்க, நம்ம இந்த திரையரங்களை பார்த்தா நல்லா இருக்கும் நீங்களே நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த சீட்டை உடச்சு போட்டா ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுல பல செலவுகள் இருக்கு. ஒரு சீட்டை வந்து மினிமம் 5000 எல்லா தியேட்டர்லயுமே 5000 to 10000 வரைக்கும் போடுறாங்க தியேட்டரை பொறுத்து. அப்போ ஒரு 5000 சீட்டை வந்து நீங்க அவ்வளவு சீட்டை நீங்க உடச்சு போட்டு போயிட்டீங்க போது அடுத்து அதில் யார் படம் பார்க்க முடியும்? 2 வாரத்துக்கு தியேட்டருக்கும் நஷ்டம், உங்கள் தலைவரை படம் அதில் ஓடவும் ஓடாது. அது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம் தானே. அது எல்லா ரசிகர்களும் முதல்ல வந்து மனசில் வச்சுக்கணும். நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் வர்றோம் தியேட்டருக்கு. சந்தோஷமாக ஆடி பாடுங்க, நல்லா கை தட்டுங்க, விசில் அடிங்க, டான்ஸ் ஆடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. தியேட்டர் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமல் இருந்தால் அது எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நாங்கள் எவ்வளோ பெரிய படங்கள்னாலும் அசால்ட்டாக போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இல்லைண்ணா, இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது ரோகிணி மட்டும்தான். எஸ், ஏன்னா இப்போ வந்து யூடியூப் நிறைய ஆகிப்போச்சு, சமூக வலைதளங்களில் ஏதாச்சும் ஒரு சின்ன வீடியோ எடுத்தால் கூட ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தெரியாத தியேட்டர்ஸ்லாம் நிறையா உங்கள் அனுபவத்தில் இருந்திருக்கும். அந்த மாதிரி இந்த ரசிகர்கள்லாம் இப்படி இந்த படத்துக்கு இப்படி பண்ணாங்கப்பா, எனக்கு தெரிஞ்சு நம்ம தேட்டர்னு இல்லை மதுரையிலையோ இல்லை வேற எங்கே அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்க. போன படத்துக்கு வந்து வாரிசு துணிவு ரிலீஸ் பண்ண ஒரே டயத்தில் வந்துச்சு படம். இப்போ திருநெல்வேலி ராமுத்ராம் சேம் இதே மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ அப்படி நடந்தும் கூட இன்னும் வந்து மக்கள் என்ன அதை புரிஞ்சுக்கிறல அப்படின்னு அதையும் ட்ரெய்லர் ஆச்சுக்கிட்டான். அது வருத்தமா இருக்கு. ஒன்று அவங்க பார்க்குறாங்க, திருப்பி வீடியோவில் பார்க்குறாங்க, நம்ம உடைச்சது இப்படி இருக்கு, தியேட்டர் நல்லா இப்படி இருந்த தியேட்டர் இப்படி போச்சு அப்படின்னு மனசுக்குள்ள அவங்களுக்கும் வருத்தம் இருக்க தான் செய்யும். அப்போ அதே திருப்பி இன்னொரு தியேட்டரில் செய்யும் போது அது அவங்களுக்கே தெரியும். அது ரசிகர்களுக்கு வந்து அவங்களே தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து திரையரங்கு மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன திரையரங்கில் வந்து நாங்கள் அதெல்லாம் லைட் நம்ம இது லேசர் போடுங்க, ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீனாக போடுங்க, லைட்டிங் நல்லா காட்டுங்க, சவுண்ட் சிஸ்டம் நல்லா அட்மாஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அரசியலை எதிர்பார்க்குறாங்கல்ல. அப்போ நாங்கள் பண்ணுறோம். அப்படி பண்ணுற டயத்தில் அதை அவங்க பாதுகாக்கும். வர்றவங்க ஆடியன்ஸ் வந்து அவங்க ரசிகர்கள் வந்து அதுக்கு சேதம் இல்லாமல் படம் பார்த்துட்டு போனாங்கன்னா அது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நீங்க கரெக்டா இருந்தா நாங்க குவாலிட்டியா கொடுத்துருவோம். எங்களுக்கு வந்து அவ்வளவு செலவு பண்றதுக்கு பயமா இருக்கு. இப்ப முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு ஸ்கிரீன் போட்டீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் 35,000 ரூபாய் தான். அதுல நீங்க பாலை ஊத்தினாலும் ஒண்ணும் இல்ல, களி விட்டுட்டு படத்தை ஓட்டி விட்டுருவோம். இப்பெல்லாம் ஒரு ஸ்கிரீன் வந்து 6 lakh மினிமம் 6 lakh. ஆமா, சில்வர் ஸ்கிரீன் எல்லாமே. அதுல ஒரு தடவை பாலை ஊத்துனீங்கன்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்கிரீனை பிச்சு போட்டுட்டு அடுத்த ஸ்கிரீன் தான் போட முடியும். அப்போ அது ஒரு ஒரு லேசாக ஒரு ஒரு பாக்கெட் ஒரு 10 ரூபா பால் பாக்கெட்டை ஊத்துறதுல ஒரு 6 லட்சம் ரூபா சேதம் ஆகுங்கும் போது அது கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான். பால் பாக்கெட் மட்டுமா, வெடி வெடி அது இத்தனை பேர் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உள்ள பட்டாசு போடுறாங்க, இல்லை ஃபயர் ஆயிருச்சுன்னு வச்சுக்கிறேன், கண்டிப்பாக அத்தனை பேருக்கு என்ன உயிருக்கு பாதுகாப்பு? சாதாரணமாக வெளியில் பட்டாசு வச்சு பட்டாசு கிடைக்க வெடிச்சு வெடிச்சாலே உயிர் சேதம் ஆயிருக்கும். 10,000 பேர் உள்ளே உட்காந்துருக்கும் போது ஒரு பட்டாசை போட்டால் ஒரு ஃபயர் ஆயிடுச்சு, அப்போ என்ன ஆகும்? அதையும் புரிஞ்சுக்கிறணும். சில விஷயங்கள் வந்து இது என்னன்னு தெரியல. எனக்கு நான் 26 வருஷமா இருக்கேன் தியேட்டர்ல. முன்னாடி இருந்த ரசிகர்களை காட்டிலும் இப்போ கொஞ்சம் ஒரு வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது கொஞ்சம் ஆபத்தாகவும் இருக்கு. அதை ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ரசிக்கிறேன்ற பேர்ல வந்து அவங்களை தன்னை அறியாம செய்யறாங்க. அவங்களை அவங்க சந்தோஷத்துல, அதிகமான சந்தோஷத்துல தன்னை அறியாம ஏதாவது பண்ணிடுறாங்க. ஆனா ஃபீல் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. வெளியில போயிட்டு நம்ம இப்படி பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து நம்ம ரசிகரை மட்டுமே சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உதாரணத்துக்கு ராமுத்ராம் சினிமாஸ் அப்படின்னா சொன்னீங்க, நான் ஒரு தியேட்டர் சொல்லிட்டு பேர் சொல்லுது இதுல வேணா. அந்த தியேட்டர்ல ட்ரெய்லர் லான்ச்சுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ட்ரெய்லர் லான்ச்சுக்கு ஒரு டிக்கெட் போட்டிருக்காங்க. தப்பு. 50 ரூபாய் சம்திங், 50 or 60 போட்டு அதுக்கு ஒரு டிக்கெட் போட்டு இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்கு, எங்க தியேட்டருக்கு வந்துருங்க. அந்த தியேட்டரும் அசம்பேதம் ஆச்சு.
அப்ப இது வந்து தியேட்டர் மேலதானே தவறு. இப்ப இதுல நம்ம ரசிகர்கள் சொல்ல முடியாது. இது தியேட்டர்ல வந்து இந்த மாதிரி சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்றது தப்பு. தப்பு ஃபர்ஸ்ட் தப்பு தியேட்டருக்கு மேலதான். சரி பண்ணிட்டாங்க, ரசிகர்களுடைய ஆர்வத்துக்காக பண்ணிட்டாங்க. அதை ரெண்டாவது இவங்களும் அதை கொஞ்சம் பாதுகாக்கணும். ரெண்டு பேர் மேலேயும் தப்பு தான் இருக்கு. நான் யாரையும் குறை சொல்லணும், இவங்க மேலதான் தப்பு, அவங்க மேலதான் தப்பு சொல்லணும், ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அது பெரும்பாலும் நிறைய பேர் போடுறது கிடையாது, ஒரு சில தியேட்டர்ஸ் தான் போடுறாங்க. அதாவது ஒரு சில தியேட்டர் போடுறாங்கன்றத விட சரி போட்டுட்டாங்க, அமௌண்ட் வாங்கிட்டு உள்ள வருவீங்கன்னா அப்ப நீங்க போலீஸ்ட பாதுகாப்பு கேட்கணும். இந்த மாதிரி நாங்க செலிப்ரேஷன் பண்றோம், எங்களுக்கு ஏதாச்சும் நீங்க வந்து பாதுகாப்பு அப்படின்னு எதுவுமே கேட்காம நீங்க பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணிட்டாங்க ரசிகர் அப்படின்னா நம்ம ரசிகரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் குறை சொல்லுவோம். நீங்க போலீஸ் பாதுகாப்பே இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு இதுக்காக சொல்லல, போலீஸ்க்காக சொல்லல, போலீஸ் வருவாங்க. ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போலீஸ் பாதுகாப்புக்கு வருவாங்க. ஒரு 1000 பேரை சமாளிக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா யாரு தான் இப்ப நீங்க இப்ப இப்போ சென்னையில கூட ஒரு தியேட்டருக்கு நடந்துச்சு பிரச்சனை நடந்துச்சு. ஆமா அதுல வந்து அவங்க அந்த இவங்க ஆள்களே வந்து நிறைய பாடியா வச்சிருந்தாங்க. ஒரு ஒரு 10-20 பேர் வச்சிருந்தாங்க பவுன்சர்ஸ். அவங்கள வச்சு என்ன செய்ய முடிஞ்சு? ஒண்ணு செய்ய முடியாது. அது நீங்க வந்து 1000 பேருக்கு 1000 பேரா நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அது முடியாது. எல்லாமே ரசிகர்கள் கையில தான் இருக்கு. நம்ம என்னதான் ஒரு இதுனாலும் உள்ள என்ட்ரி 6 இருந்து படம் முடிஞ்சு வெளியில வர்ற வரைக்கும் எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. நாங்க எல்லாத்தையுமே கரெக்டா போட்டாலும் எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. கரெக்டா நீங்க சொல்ற உதாரணம் பாத்தீங்கன்னா மதுரையிலே உங்க தியேட்டர் வாசல சொல்லலாம். என்ன அப்படின்னா ஹாப்பி ஸ்ட்ரீட் நடந்துச்சு, அவ்வளவு போலீஸ் எல்லா பாதுகாப்பு போட்டிருந்தோம், பெரிய கலவரமே நடந்துச்சு. உள்ள வந்து எல்லாம் வீடியோலதான் போயிட்டாங்க. கூட்டம் கூடுற இடத்துல வந்து நம்ம யாரையுமே ஒண்ணும் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு குணத்துல இல்ல, எல்லா பேரும் 1000 சேர்ற இடத்துல பல குணங்கள்ல இருப்பாங்க. அவங்கள வந்து யாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சொல்ற மாதிரி சொல்லிதான் செய்ய முடியும்.